ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான அண்ட் மிஸ்டீரியஸான அனிமே ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளஸிங்கோட சீசன் 1 எபிசோட் 7 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் அண்ட் மாங்கா சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சமஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சமஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ மட்டும் தனியா ஒரு சூறாவளியில மாட்டிப்பாங்க. சரி, நம்ம மாட்டினது மாட்டிக்கிட்டோம். உடனே அவளோட அந்த ரூம வச்சு உருப்படியா வேலை செய்ய மாட்டேங்குது. அது ஒரு சாலிட் ராக் பிடிச்சிருக்கு. அப்பாடா, இதுதான் நிஜமான ஹெவன் அஃபிஷியல் பிளஸிங் அப்படினு சொல்லிட்டு அவங்க அந்த ராக் பிடிச்சிட்டு மேலே ஏறி போறாங்க. போனா அந்த இடத்துல ஒரு குகை ஒண்ணு இருக்குங்க. சரி, நம்ம இப்போதைக்கு அந்த சூறாவளி தணியற வரைக்கும் அந்த குகைக்குள்ள போய் வெயிட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் ஹீரோவோட முகம் மட்டும் கொஞ்சம் சோர்ந்து கிடக்கு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு சன்லங் கேக்க அவன் சொல்றான், இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ஒயிட் கலர் ரோப் போட்டிருந்த அந்த பொண்ணு தான் பான்யூ கிங்டமோட கோஷியா இருந்திருக்கும். பட் ஆனா இன்னொரு பொண்ணு இருக்கல்ல பிளாக் கலர் டிரஸ் போட்டுக்கிட்டு, அவ மேபி ஃபேங்ஷன் கோஷியா இருக்கலாம். ஏன்னா ஈவில் கல்டிவேட்டர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க. சோ ஒருத்தி தெரிது, ஆனா இன்னொருத்தி கிங்டம் ஆஃப் யாங் ஆன்ல இருந்து வந்திருக்கா. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இவ அட்லீஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் முன்னாடியாச்சும் இவ பிறந்திருப்பான். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு ஏஜ் கேப் ரொம்பவே இருக்கு. சோ அவங்க தானான்ட்டு கன்ஃபார்ம் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கேவ் குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இருட்டா இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த வாலண்டியர்ஸ் என்ன பண்றான், ஒரு லைட் மாதிரி கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணி உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இவங்க இத பத்தி பேசிக்கிட்டே அந்த கேவுக்குள்ள நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கண்ணு மட்டும் தெரியுது. என்னடா இதுன்னு சொல்லி இவங்க அட்டாக் மோடு போக பார்த்தா அங்க ஃபுல்லா கிராமத்து மக்களா இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த டெசர்ட்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க போல இருக்கு. அதுல ஒரு குட்டி பையன் இருக்காங்க. அவங்க ரொம்ப துடுக்கா இந்த வாலண்டியர்ஸ பார்த்து, என்ன உங்களை பார்த்து நாங்களா பயப்படக்கூடாதா, நாங்க கண்டிப்பா ஒழிஞ்சுதான் இருக்கணும், நீங்க மேபி ஹியூமனா இருக்கலாம் இல்ல கோஸ்டா கூட இருக்கலாம், யாரு கண்டான்னு சொல்லி பேச இவனுங்களுக்கு செம்ம காண்டாவது. அப்பதான் நம்மளோட ஹீரோ சொல்றேன், இங்க பாருங்க நீங்க எந்த மாதிரி ஒரு ஆர்டினரியான பீப்புளோ அதே மாதிரி நாங்களும் ஆர்டினரியான பேயோட்டுறவங்க தான். சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த பேங்கியூ பாச தாண்டறதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் தெரியும் இந்த பேங்கியூ பாச கடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, அதனாலதான் நாங்க ஒரு சூப்பர் கைடு வச்சிருக்கோம். அவரோட பேரு தான் ஏஷங்க. சோ கைடு இருந்தா மட்டும்தான் இந்த இடத்த கடந்து போக முடியும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் உட்கார இடம் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு கல்லு மேல உட்கார்றான். கல்லு மேல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, இது சாதாரண கல்லு மாதிரி தெரியலையே, இதுல கல்வெட்டு எழுத்துக்கள் இருக்கு, அண்ட் எனக்கும் கொஞ்சம் பான்யூஸ் படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி பான்யூ மக்களோட அந்த மொழியில செதுக்கப்பட்ட இந்த கல்லுல இருக்க உண்மைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதி இருக்குன்னா ஜெனரல் போட்டிருக்குங்க. இந்த டூம் ஒரு ஜெனரல பத்தினது போல இருக்கு. சரி, மேல மேல என்ன இருக்கு, படிங்க படிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க இவனும் அதை பார்த்து படிச்சு ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்றாங்க. அது என்னதுன்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கிங்டம் ஆஃப் பான்யூ அண்ட் ஷாங்யூ இது ரெண்டுத்துக்குமே பெரிய லெவல் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் இந்த ஷாங்யூன் அப்படின்ற இடத்துல இருந்த ஒரு ஜெனரல் மக்களை காப்பாத்துற ஒரு எண்ணத்தோடவே இருந்தான். இவன் ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் ஜெனரலே கிடையாது, இவன் ஒரு லுட்டனன் தான். பட் அங்க இருக்கிற மக்கள் எங்களை எல்லாருமே சேவ் பண்றாங்க அப்படின்றதுக்காக இவரை ஜெனரல்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜெனரலுக்கு 70 சோல்ஜர் இருந்தாங்க, அப்புறம் 60, 50, 40 சொல்லிட்டு கீப் ஆன் அவன் டீ ப்ரோமோட் ஆகிட்டே போறான். என்னடா இவன் இப்படி இவ்ளோ ஃபாஸ்டா யாரும் டீ ப்ரோமோட் ஆக மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் கேக்க, இவன் சிரிச்சுக்கிட்டு இவன் வாயாலதான் சாக போற போல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அது அப்படி கிடையாது, ஒரு சோல்ஜர் அப்படின்னா ஒரு போர்ல கண்டிப்பா வீரமா சண்டை போடணும். ஆனா இவன் அதை விட்டுட்டு எதிரி சோல்ஜர்ஸா இருந்தாலும் சரி, இவன் நாட்டோட சோல்ஜர்ஸா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே மக்களை துன்புறுத்தும் போது இவன் ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்று மக்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தான். சோ மேபி இவனை மக்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு பிடிச்சே இருக்காது, அதனாலதான் இவன் டீ ப்ரோமோட்டே ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ என்ன படிக்கிறான், ஓகே இந்த ஜெனரல் எப்படி இறந்து போனானா, ரெண்டு சோல்ஜர்ஸ்க்கு நடுவுல இவன் மாட்டிக்கிட்டான், அந்த சமயத்துல கீழே விழுந்து செத்து போனதுனால அங்க இருந்த மக்கள் இவன் ரியல் ஜெனரலா இருந்தாலும் எங்களெல்லாம் காப்பாத்துனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனுஸ்கிரிப்டை இங்க செதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது சொல்லும் போது இதை கேட்ட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது கால் தடிக்கு விழுந்துட்டானான்னு சொல்லி சிரிக்க நம்ம சன்லங்க்கு சம கோவம் வருது. அதனால இவன் என்ன பண்றான், ஏ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த டூம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயமும் போட்டிருக்கு, என்ன தெரியுமா, இந்த டூ முன்னாடி மூணு டைம் உட்காந்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோபி டெசர்ட்ல உங்களுக்கு சூப்பரான ஃபார்ச்சூன் கிடைக்கும், செம்ம லக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டு இருந்த அவங்க எல்லாருமே உடனே அந்த கல்ல வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட நம்மளோட ஹீரோ என்ன கேக்குறான், ஏய் இது நிஜமா உண்மையான்னு சொல்லி கேக்க, இவன் சொல்றான் இவங்க ரொம்ப அதிகமாவே சிரிச்சிட்டாங்க, சோ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டே கடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்படி இந்த வில்லேஜர்ஸ் அதை வணங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் பாம்பு பாம்புன்னு சொல்லி கத்துறாங்க. உடனே நம்மளோட சன்லங் என்ன பண்றான், அந்த பாம்பை புடிச்சுடுறான். அந்த பாம்போட பேரு ஸ்கார்பியன் ஸ்னேக்ங்க. அதோட ஃப்ரண்ட் பாகம் ஸ்னேக் மாதிரி இருக்கும், பேக்ல இருக்கிறது ஒரு ஸ்கார்பியனோட டெய்ல் இருக்குங்க. உடனே நம்மளோட ஹீரோ என்ன சொல்றான், இது எப்படி இங்க வந்திருக்கு, அண்ட் இப்படிப்பட்ட ஸ்னேக்ஸ் இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இது இப்படி இயங்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த வில்லேஜர்ஸ்க்கு ஒரு அலர்ட் ஒன்னு கொடுக்கறான். ஏய் இங்க பாருங்க, இந்த இடம் ஃபுல்லா ஸ்னேக்ஸா இருக்கு, சோ ஒரே இடத்துல இருங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்த வாலண்டியர்ஸும் அந்த டார்ச் லைட்டை மேல போயிட்டு வைக்கிறாங்க. வைக்கும் போதுதான் தெரியுது இந்த இடம் ஃபுல்லாவே அந்த ஸ்கார்பியன் ஸ்னேக்ஸா இருக்கு. ஒரு வழியா மக்கள் எல்லாரையும் காப்பாத்தி அந்த கேவ்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டான் நம்மளோட ஹீரோ. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த பாம்பு கடிச்சதுனால ஸ்ட்ராங் பாய்சன்ல அவர் மயங்கி விழுந்துட்டாருங்க. கண்டிப்பா இந்த பாம்போட பாய்சன் அழிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட மெடிசன்ஸே கிடையாது. அந்த சமயத்துலதான் நம்ம வாலண்டியர்ஸ்ல ஒருத்தர் என்ன பண்றான், என் கிட்ட ஒரு மருந்து இருக்கு, இது யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லனா இன்னும் 2 மணி நேரத்துல இவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்லி அந்த மருந்தை கொடுக்கறான். ஆனா இந்த மருந்தை போட்டதுக்கு அப்புறமும் அவரோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இது கொஞ்ச நேரத்துக்கு தான் இது ஒரு ஆன்டிடோட்டா இருக்குமே தவிர்த்து ஃபுல்லா இது ரெக்கவர் பண்ணாது. சோ இதுக்கான மருந்து கிங்டம் ஆஃப் பான்யூல தான் இருக்கு. அண்ட் அதுக்குள்ள ஒரு ஹர்ப் இருக்கு, அதோட பேர் என்னதுன்னா ஷான் யூ ஃபர்ன். பட் அந்த ஹர்ப் அந்த கிங்டம் குள்ள இருக்கு, அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரால அங்க போயிட்டு கொண்டு வர முடியும், ஏன்னா அங்க போறவங்க உயிரோட திரும்பந்தே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கப்பதான் நம்மளோட ஹீரோவும் சரி அந்த வாலண்டியர்ஸும் சரி ஹெவன்ஸ கான்டாக்ட் பண்றதுக்காக கம்யூனிகேஷன் நிறையவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாராலுமே ரீச்சே பண்ண முடியல. அப்பதான் இவன் யோசிக்கிறான், இங்க இருக்கவங்க யாரோ தான் இதை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு உள்ள நழுவி வந்து அந்த பக்கத்துல இருந்தால அந்த குட்டி பையன் அவனை அட்டாக் பண்ண வருதுங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம நம்மளோட சன்லங்கையுமே அட்டாக் பண்ணுது. உடனே அதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த பாம்பை புடிச்சிடுறாங்க. இது எப்படி இங்க வருதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த பாம்பு இவனை அட்டாக் பண்ணிடுதுங்க. இப்போ நம்மளோட ஹீரோக்குமே இந்த பாய்சன் வந்துருது. உடனே சன்லங் என்ன பண்றான், அந்த இடத்தை கட்டு போட்டு கிழிச்சு அந்த பாய்சனை வாயால உறிஞ்சியே அந்த ரத்தத்தை துப்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பாய்சன் உடம்பு ஃபுல்லா அஃபெக்ட் ஆக கூடாதுன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கும், கண்டிப்பா இவங்க அந்த பான்யூ கிங்டம்க்கு போயிட்டு அந்த ஹர்பை எடுத்தே ஆகணுங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கும் சரி அந்த வயசானவரை காப்பாத்துறதுக்கும் சரி இது மட்டும்தான் ஒரே வழி. ஆனா அங்க கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கைடு கண்டிப்பா தேவை. சோ உங்களோட கைடு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது எங்களோட கைடு ஓகே சொன்னா எங்களுக்கு பரவாயில்ல, ஆனா எங்களை யார ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஒன் ஆஃப் த வாலண்டியர்ஸ் நீ இந்த வில்லேஜர்ஸ பாத்துக்கோன்னு சொல்லி விட்டுடுறாங்க. அண்ட் அந்த கைடும் நான் உங்களுக்கு கைட் பண்றேன், ஏன்னா அந்த ஹர்ப் இப்போ ரொம்பவே தேவைன்னு சொல்லிட்டு அந்த ஏஷாவ் அப்படின்ற அந்த பையனோட சேர்ந்து இவங்க எல்லாருமே பான்யூ கிங்டம் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்மளோட சன்லங்க் இவன் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கு, ஏன்னா இவன் ரொம்ப சஸ்பீஷியஸாவே இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த கைடு ஒரு கிங்டம் குள்ள கூட்டிட்டு போறான். அங்க ஃபுல்லா பில்டிங்ஸா டிசர்ட் கிங்டம் மாதிரி இருக்கு, எல்லாமே பாடடைஞ்சு போய் கிடக்கு. அந்த சமயத்துலதான் யாரோ ரெண்டு பேரோட ஃபுட் ஸ்டெப் கேக்குறதுனால எல்லாரும் போயிட்டு ஒரு பில்டிங்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் நம்மளோட ஹீரோ வந்துட்டு சொல்றான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவங்கதான் அந்த ஈவில் பெர்செப்டர்ஸா இருப்பாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் ஒயிட் அண்ட் பிளாக் சூட் போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களால போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா அட்டாக் பண்ண போனா என்னென்ன நடக்கும்னு தெரியாது. அட் த சேம் டைம் இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இப்ப அந்த மெடிசனை கண்டுபிடிக்கிறது தாங்க. இப்படி நம்மளோட ஹீரோ அவங்கள பாத்துக்கிட்டே பேசி இருக்கும் போது அந்த ஈவில் பெர்செப்டர்ஸ்ல ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க திருப்பி பாத்துடுறாங்க. பார்த்த உடனே ஓகே நம்ம சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தகச்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். சோ இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ மாட்டிப்பானா இல்லையான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அருமை சாமி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.